ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டுடே ரிடீம் கோட வந்து பார்த்துட்டு இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 8 நாள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ரிடீம் கோட வந்து பார்த்துட்டு இருந்தாலும் அதுக்கு முன்னே குட்டி நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ரைட்? ஓகே. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படி போயிருங்க. அதாவது ஃப்ரீ ஃபயர் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போடுறோம். டெய்லி ஒவ்வொரு அப்டேட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, அவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோலாம் வந்து போய் பாருங்க. அதாவது முன்னூட்டி போட்ட வீடியோலாம் வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன், ரைட்? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே 8, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8 நாள், இன்றைக்கி ரிடீம் கோடு இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எஃப்எஃப்ஐசியை பொறுத்தளவு ஒரு நாள் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிடீம் கோடே கிடச்ச மாதிரி தெரில. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிடீம் கோடு வந்து தரல. அதாவது எதுக்கு தர மாட்டேங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த ஒரு லைவ், அதாவது லைவ் வாட்சிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்குமே ஒன்று கூட கம்ப்ளீட் பண்ணல. ஒரு 3 கன்க்ரியேட் கொடுப்பாங்க, அதில் ஒன்று கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிராண்ட் ஃபைனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ப்ரைஸ் போலாம் இருக்கும். அந்த டைம் கூட வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கன்க்ரியேட் எடுக்க முடியல, பட் இருந்தால் அந்த டைம் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நாளைக்கு ஏதாவது ரிடீம் கோடு வருமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது வந்துச்சுன்னா கட்டாயம் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கொடுக்க பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விழும். நீங்கள் அப்படி ரிடீம் கோட் கிடச்சா கூட நம்மளோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரிடீம் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். ரெட்டோ கேன் பா. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கேன். ரைட்டோ கேன் பா. டாடா பை பை. சியோ. இது உங்கள் மாரி கேமிங்.